உங்கள் சந்தோஷத்துக்கு நீங்கள் தான் பிளான் பண்ணணும், நீங்கள் தான் யோசிக்கணும், நீங்கள் தான் ஹாப்பியாக இருக்கணும். இறைவன் உங்களுக்கு அழகான உடலை, அழகான மனதை, அழகான உலகத்தை அனைத்தையும் படைத்திருக்கிறார். சந்தோஷமாக வாழ்ந்தீங்களா? சுய புத்தி இல்லை, சுய புத்தினா தானாக உணர்றது, அதுவும் இல்லை, அனுபவத்தில் வரல, ஏன்னா தெரியல. சொல் புத்தி ஆசைனா இதுதான், உபதேசத்தில் கேட்கும் போது அந்த ஆசையெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு கம்மியாகும், அதுவும் வரல. எப்படி பிறவி இல்லாத நிலைக்கு போவீங்க நீங்கள்? இவன் என்ன நினைச்சிருவான், அடுத்தவன் என்ன நினைச்சிருவான், அடுத்தவன் என்ன நினைப்பான்னு நினைக்கிறவன் ஒருத்தன் கூட நிம்மதியாக வாழவும் முடியாது, நிம்மதியாக சாக முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கிறதா, துணிந்து செய். ஒரு விஷயம் பிடிக்கவில்லையா, துணிந்து செய் அதையும். சரி, இத்தனையும் இறைக்கவும் உனக்கு கொடுத்துச்சுல, என்ன பண்ண அதை வச்சு? சரி, சந்தோஷமா நீ அடுத்தவனுக்கு உபயோகப்படலைனாலும் பரவாயில்ல, உனக்காவது உபயோகமா இருந்தியா, நீயா சந்தோஷமா இருந்தியா? சென்னையில் பெய்த மழை, உணவு தேவைகள், மளிகை ஜாமான் பொருட்கள், இது எல்லாமே வந்து மழை நீரினால் வீணடிக்கப்பட்டு விட்டது. லாரியில, வேன்ல மிகப்பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிவாரணப் பொருட்களை கொடுக்கலாம் என்று முடிவு பண்ணியிருக்கோம். கீழே உள்ள பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு பணமாக செலுத்தலாம். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா கூட ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து டொனேஷன் பண்றதுக்கு டொனேட் அப்படின்ற லிங்க் வந்து இருக்கும். வேற மளிகை ஜாமான பொருட்களாக தான் எங்களால சப்போர்ட் பண்ண முடியும் நினைக்கிறவங்க கூட உங்களுக்கு வந்து சென்னையில ஒரு அட்ரஸ் வந்து கொடுப்பாங்க. அனுப்பக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் 80G வரி விலக்கு வந்து உண்டு. பெரிய லெவல்ல பண்ண இருக்கக்கூடிய இந்த நிவாரணத்திற்கு நீங்கள் அனைவரும் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், உங்க சந்தோஷத்துக்கு நீங்க தான் பிளான் பண்ணணும், நீங்க தான் யோசிக்கணும், நீங்க தான் ஹாப்பியா இருக்கணும். யாரும் அந்த ஐடியா கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு, ஏன்னா அவனுக்கே ரூட் தெரியல, உங்களுக்கு எங்க வந்து சொல்லுவான். இதுக்கு ஒரு கதை சொன்னால் தெரியும். ஒரு கதை ஒன்று சொல்லட்டுமா? சொல்லாமா? ஒருத்தர் என்ன பண்ணுறான் அப்படின்னா, கோழி வளர்க்கலான்னு ஆசைப்பட்றான், கோழி பண்ண வைக்கலாம் அப்படின்னு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி இருக்கிறதுலே கோழியை பற்றி மிக சிறந்த முறையில் படித்த ஒரு PhD முடித்த ஜெர்மனியில் பட்டம் வாங்கின ஒருத்தரை கூட்டு வரார். கோழி பண்ண வைக்கலான்ட்ருங்க, நல்லா கோழி ஹெல்த்தியாக வளரும், ஐடியா கொடுங்க. அப்படியா? சரி, நான் ஜெர்மனியில் கற்றுக்கிட்ட அந்த தத்துவங்களை சொல்கிறேன், அதை நீ கோழிக்கு பண்ணு, தெரியிடுறேன். எனக்கு காலைல இதை போடு, மத்தியானம் இதை போடு, சாயந்தரம் இதை போடு, நைட்டு இதை போடு. 100,000 கோழி வச்சுருந்தான். அவன் சொன்ன மாதிரியே ஒரு 2 வாரம் செஞ்சுருக்கான், 10,000 கோழி செத்துருச்சு. எத்தனை கோழி? உனக்கு ஒரே பயமாக இருக்குது, என்னடா இவன் பெரிய ஜெர்மனியில் படித்தவன்னு சொல்லி இவன்ட்டு ஐடியா கேட்டால் 10,000 கோழி செத்துருச்சு. மறுபடியும் அவரை கூப்பிட்டு, என்னையா உனைய உன்னை கேட்டு இப்படி ஒன்று பண்ணால், என்னையா 10,000 கோழி செத்துருச்சு? ஓ அப்படியா? இப்போ ஜெர்மனியில் படித்தது இந்த கோழிகளுக்கு வேலைக்கு ஆகலை. சரி, ஸ்வீடனில் படித்தது இப்போ சொல்கிறேன், காலையில் இதை போடு, மத்தியானம் இதை போடு, சாயந்தரம் இதை போட்டு, நைட்டு இதை போட்டு, 70,000 கோழி செத்துருச்சு. ஃபஸ்ட்டு 10,000, இப்போ 70,000, மொத்தம் எத்தனை? 80,000 கோழி. இவனுக்கு கைகாலில் நடுக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வட்டிக்கு வாங்கி பிஸ்னஸ் பண்ணலான்னு வந்தேன், என்னடா 80,000 கோழி செய்து, ஐயோ என்னையா இப்படி ஆகிப்போச்சு. ஓ அதுவும் செட் ஆகலை. சரி ஃபைனலாக சைனா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். சைனாவில் கற்றுக்கிட்டதை இப்போ சொல்கிறேன், காலில் இதை போடு, மத்தியானம் இதை போடு, சாயந்தரம் இதை போடு, நைட்டு இதை போடு, இருந்த 20,000 கோழியும் செத்து போச்சு. இவனுக்கு வாழ்க்கை இழந்து அழுதுட்டு போய் அவன்கிட்ட போய் என்னடா நீ சொன்னபடி நான் கேட்டால் பூரா கோழியும் செத்து போச்சேடா. அப்படி அப்போ சைனாவில் படித்தது வேலைக்கு ஆகலையா? சரி ஓகே, என்கிட்ட என்ன ஐடியா இருக்குது, உன்கிட்ட கோழி இல்லையே நான் என்ன பண்ணுறதுன்றிருக்கான். என்ன புரிஞ்சுது உங்களுக்கு? கோழி வளர்க்கணும்னா என்கிட்டே ஐடியா கேட்கக்கூடாது, அப்படி தானே? உங்கள் சந்தோஷத்துக்கு இன்னொருத்தனை தேடி போனீங்கன்னா இப்படித்தான் நடக்கும். உள்ளதும் போசுரா லொல்ல கண்ணான்னு உட்கார வேண்டியதான். எப்படி வசதி? இன்றைக்கி ஏதோ நல்ல மூடில் இருக்கிறதுனால ஏதோ பொறுமையாக டாபிக் போயிட்டுருக்கலாம். நம்ம பாட்டுக்கு அந்தரத்தில் பறந்துட்டு ஆகாயத்தில் பறந்துட்டு கத்தி கத்தி பேசிகிட்டு இருக்கோம். ஒரு மாதிரி காலையிலேருந்தே மனம் அமைதி நிலையில் இருக்குது. கண்டென்ட் கன்வே ஆகுதா இல்லையா? கன்வே ஆகுதில்லை. உங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் இந்த நேரத்தில், இந்த நொடியில். இறைவன் உங்களுக்கு அழகான உடலை, அழகான மனதை, அழகான உலகத்தை அனைத்தையும் படைத்திருக்கிறார். எஸ் ஆர்னோ? சந்தோஷமா வாழ்ந்தீங்களா? எதுக்கு அப்புறம் இத்தனை வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க? பொண்டாட்டியை பார்க்கணும், பிள்ளைய பார்க்க, லூப்பில் சிக்கிட்டு இருக்கீங்க. தெரியுதா தெரியலையா உங்களுக்கு? இதுக்கு மேலே என்னத்தை போய் சொல்றது? நான் பகவத்கீதைக்கு திருக்குறானில் இல்லாத இல்லாமங்க நான் சொல்லிட போறேன். என்ன கேட்குறேன்? சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் இந்த வாழ்க்கை.
உங்களுக்கு வேணுங்கிறது சந்தோஷம் தான். கிடைச்சதா? கிடைக்கல. ஏன் வாழ்றீங்க? செத்துருங்க. தெரியுதுல்ல, சந்தோஷமாக வாழ்ந்தால் பல விஷயம் இருக்கு. ஆசையும் சீக்கிரம் தீந்துரும். அடுத்த மனம் ஆசையை நிறுத்த, ஆசை நிறுத்தினா எப்படி நிற்கும்? ஒன்று ஆசைனா என்னன்றதை புரிய வைக்கணும். அப்படி இல்லாட்டினா ஆசைனா என்னன்றதை அனுபவிச்சு செல்ஃப் லேர்னிங்கில் கற்றுக்கணும். ரெண்டுமே இல்லை, சொல் புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்லை. சுய புத்தினா தானாக உணர்றது, அதுவும் இல்லை, அனுபவத்தில் வரல, ஏன்னா தெரியல. சொல் புத்தி ஆசைனா இதுதான். உபதேசத்தில் கேட்கும் போது அந்த ஆசையெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு கம்மியாகும், அதுவும் வரல. எப்படி பிறவி இல்லாத நிலைக்கு போவீங்க நீங்க? எப்படி போவீங்க? இன்று இந்த சூழ்நிலையில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றுதான். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது பொண்டாட்டி பிள்ளைங்களோட போகணும். ஒரு 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 ஃபங்க்ஷன், வேறு ஏதாவது கான்ஃபரன்ஸ் மீட்டிங் போகும்போது நான் கெத்தாக ஒரு காரில் போனேன். இதுலலாம் சந்தோஷம் நினைக்கிறீங்க? அதில் இல்லை சந்தோஷம். நீ மாட்டிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் காரில் போனால் உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறவன், நீங்கள் காரில் இன்னொரு நாள் அதே இடத்துக்கு போகிறீங்கன்னா உங்களை எப்போ 24 மணி நேரம் பெருமையாகவே பேசிகிட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அப்புறம் எப்படி பேசுவான்? எப்படி வேணாலும் பேசுவான். யாருக்காக வாழ்கிறீங்க? இன்னொருத்தனுக்காக. என்கிட்ட அடிக்கடி கேட்பாங்க, இவங்க இப்படி நினச்சிட்டேன் என்ன பண்ணுறேன், அது நினச்சிட்டேன். அந்த ஒன்றுக்காகத்தான் இப்போ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. அந்த அந்த ஒன்று என்ன? இவன் என்ன நினச்சிருவான், அடுத்தவன் என்ன நினச்சிருவான், அடுத்தவன் என்ன நினப்பான்னு நினைக்கிறவன் ஒருத்தம் கூட நிம்மதியாக வாழவும் முடியாது, நிம்மதியாக சாக முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கிறதா, துணிந்து செய். ஒரு விஷயம் பிடிக்கவில்லையா, துணிந்து செய் அதையும். ஆக மொத்த செய் அல்லது செத்து மடிங்கிறார். என்ன சொல்கிறார் காந்தி தாத்தா? என்ன சொல்கிறாரு? செய் அல்லது செத்து மடி. செய்னா எதை சொல்கிறார்? கொலை செய்யுங்கிறாரா? கொள்ளையை செய்யுங்கிறாரா? என்ன செய்ய சொல்கிறாரு? தேவைப்படக்கூடிய அவசியமான உனக்கு தேவையான ஒன்றை செய், இல்லை என்றால் செத்து மடி. செத்து போ, நீ வாழ்ந்த என்ன பிரயோஜனம்னு கேட்கிறாரு. நான் கேட்கலப்பா. யார் கேட்கிறாரு? எதுக்கு வாழ்ற நீ? எல்லாம் உயிரோடு இருந்து யாருக்கு என்ன பிரயோஜனம்? நல்லா வாழ்கிறவனுடைய சாப்பாட்டை அரிசியை எடுத்துக்கிறேன், நல்லா வாழ்கிறவனுடைய அரிசி காய்கறி பருப்பை எடுத்துக்கிறேன், நல்லா வாழ்கிறவனுடைய ஃப்ரூட்ஸை எடுத்துக்கிறேன். சரி, இத்தனையும் இறைக்கவும் உனக்கு கொடுத்துச்சுல, என்ன பண்ண இதை வச்சு? சரி சந்தோஷமா, நீ அடுத்தவனுக்கு உபயோகப்படலைனாலும் பரவாயில்ல, உனக்காவது உபயோகமா இருந்தியா? நீ யாவது சந்தோஷமா இருந்தியா? இன்னும் நான் தப்பா எதுவும் பேசுறேன்னா, தப்பா எதுவும் கேட்கறேன்னா? இப்ப நான் கேட்கிற கேள்விலாம் உங்களை கேட்கல. உள்ளுக்குள்ள ஒருத்தன் உட்காந்துருக்கான், வீணா போனவன், என்ன சொன்னாலும் கேட்டு தொலைய மாட்டான். இப்ப அவன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் நான். ஒரு குட்டி ஆப்ரேஷன், மைனர் ஆப்ரேஷன் சத்சங்கில் இப்போ உங்களுக்கு போயிட்டுருக்கு. என்ன போயிட்டுருக்கு? ப்ரூவ் பண்ணிடலாமா? ஆப்ரேஷன் போயிட்டுருக்குன்றதை ப்ரூவ் பண்ணலாமா வேணாமா? எத்தனை பேர் குத்துச்சு வலிச்சுது உண்மையை சொல்லுங்கள், கை தூக்குங்க. தென் த ஆப்ரேஷன் இஸ் கோயிங். பாதி பேர் கை தூக்கலை, நடிக்கிறாங்க. அவங்கள குத்தாத மாதிரியே நடி. மாபெரும் உயர்ந்த ஞானிகள், உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய யோகிகள், பட்டினத்தாருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய குட்டினத்தார் பூரா பேர் இங்கே தான் உட்காந்துருக்கீங்க. கை தூக்குங்கன்னா தூக்க வேண்டியதான், என்ன பிரச்சனை உங்களுக்கு? குத்துதுன்னா என்ன அர்த்தம்? உங்கள் அகங்காரத்தை தொடுகிறேன் என்ற அர்த்தம். தொட்டால் தான் புரியும், இல்லைன்னா புரியாது. இன்னும் என்றைக்குமே புரியாது. ஆனந்தமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். எப்போ வாழ்க்கை முடிய போகுதுன்னு தெரில, செத்து போயிடுவீங்க. என் குழந்தைய பார்த்துக்கிறேன், பேரம்பேத்தியை பார்த்துக்கிறேன், பொண்டாட்டியை, என்ன இவனுங்களெல்லாம் பார்த்தா என்ன, பார்க்காட்டி என்ன? நீங்கள் குடும்பத்தை விட்டுட்டு ஓடுங்கன்னு சொல்ல, இத்தனை வருஷம் அவங்களுக்காக சந்தோஷமாக இருந்தீங்கல்ல, உங்களுக்காக எவ்வளோ நேரம் சந்தோஷமாக இருந்தீங்க? எத்தனை பேருக்கு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடினா இஷ்டத்துக்கு கண்ட மணிக்கு டான்ஸ் ஆடினா பிடிக்கும்? ஹானஸ்ட்டாக கை தூக்கணும். எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பைத்தியாரத்தனமாக டான்ஸ் ஆடுறது. ஆடினா நல்லா இருக்குங்க அப்படின்ற ஆசையாவது இருக்கா இல்லையா? யாரும் இல்லாதப்ப கதவு பூட்டிட்டு தைய தக்க தைய தக்கன்னு குதிச்சா எப்படி இருக்கு? எத்தனை டைம் ஆடினீங்க பதில் சொல்லுங்க. ஏங்க உங்கள் ரூமுக்குள்ள, உங்கள் வீட்டுக்குள்ள, உங்கள் டேப் ரெக்கார்டர்ல, இல்லை உங்கள் ஃபோன்ல ஒரு பாட்டை போட்டு தைய தக்கன்னு டான்ஸ் ஆட முடியலன்னா என்ன சுதந்திரத்தில் வாழ்றீங்க நீங்கள்? அப்போ எது தடுக்குது? யாருக்காவது சவுண்டு கேட்டுருமோ? இது ஒரு மனநிலை. எவனாவது வீட்டுக்குள்ளே வந்துடுவானோ? ரெண்டாவது மனநிலை. கை கால் ஏதாவது வலிக்குமோ? மூணாவது மனநிலை. எதுக்கு ஆடிக்கிட்டு? தேவையில்லாத பிரச்சனை. உடம்புல வேறு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருப்போன்னு உட்காந்துடுறீங்க. இப்போ என் கேள்வி என்னென்னா, ஒரு ஆடுறதுக்கே உங்கள் மனம் இத்தனை பதிலை கொடுத்து உங்களை உங்களை சந்தோஷப்படுத்த விடாமல் தடுக்குது. நீங்கள் வாழ்க்கையில் என்னத்தை பெருசாக அச்சீவ் பண்ணிட போகிறீங்க நீங்கள் சொல்லுங்கள்?
உங்களுக்கு பிரதமர் ஆகணும், உங்களுக்கு கோடீஸ்வரன் ஆகணும். ஒரு பிடிச்ச பாட்டை பிடிச்ச நேரத்தில் வீட்டில் போட்டுட்டு ஆட முடியல, இதே பண்ண முடியல, வாழ்க்கையில் நீங்க எதை பெருசா அச்சீவ் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறீங்க? பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.